ஃபில் ஜன்னத்தி தி தராஜாத்தின் சுவனத்தில் நூறு படித்தரங்கள் இருக்கின்றன ம பைன குல்லி தராஜா தைனி மேத்து அமின் ஒவ்வொரு படித்தரங்களுக்கும் இடையே உள்ள தூரமாகிறது நூறு வருட நடைபயண தூரமாகும் என்று நபிகள் சொல்லலாஹெல் அவர்கள் சொன்னார்கள் தராஜா என்றால் படித்தரம் மன்சிலத் என்றும் சொல்லலாம் ரேங்க் என்று சொல்கிறோம் அல்லவா தரம் ஆகவே சொர்க்கத்தில் ஒவ்வொரு நபருடைய நல்லமல்களை பொறுத்து அவருடைய அந்தஸ்து தீர்மானிக்கப்படும் அவரது தரஜா தீர்மானிக்கப்படும் அவரது ஏற்றார் போல் அவருக்கு அந்த சொர்க்கம் கொடுக்கப்படும் ஆக சுவனத்தில் மொத்தம் நூறு தலங்கள் இருக்கின்றன நூறு தலங்கள் என்றால் நூறு படித்தரங்கள் நரகத்தில் எவ்வாறு தலங்கள் அதிகமாக இருக்கிறதோ அதேபோல் சொர்க்கத்திற்கும் இருக்கிறது நரகத்தினுடைய தலங்களோ கீழே போய்கொண்டே இருக்கும் சுவனத்தினுடைய தளங்களும் மேலே போய் கொண்டே இருக்கும் சுவனத்தினுடைய தலங்கள் எவ்வளோ மேலே சென்று கொண்டிருக்கிறதோ இருக்கிறதோ அந்தளவுக்கு உயர்ந்ததாகும் நரகத்தினுடைய தலங்கள் எந்த அளவிற்கு கீழே சென்று கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு நரகத்தினுடைய தலங்கள் மிகவும் மோசமானதாகவும் மிகவும் கொடுமையானதாகவும் மிகவும் வேதனையாகவும் மிகவும் வெப்பமானதாகவும் இருக்கும் ஆகவே சுவனத்தில் நூறு தலங்கள் இருக்கின்றன அதாவது நூறு அடுக்குகள் இருக்கின்றன ஒன்றுக்கு மேல் ஒன்று இந்த இரண்டு தலங்களுக்கும் இடையே உள்ள தூரமாகிறது நூறாண்டு நடைபயண தூரமாகும் என்று நபிகள் சல்லா அலேஸ் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட மேன்மையான அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் அல்லாவும் ஜனசோனத்தொழில் நமக்கு தந்தருள் கொள்ளு புரிவானாக ஆமீன்